இல்லை இல்லை, இதில் அவர் திரு ரகு ரெண்டு விமர்சனங்களை முதலே வச்சார். அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் வச்சார். பாஜக தொடர்ச்சியாக இதை வந்து அதிகமாக பேசுறதில்ல. அவங்க ஏற்கனவே கோவில்களை விட்டு அரசாங்கம் வெளியேறணும்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் இதையும் பயன்படுத்த பார்க்குறாங்களோ, இதை பெருசு பண்ணுறாங்களோன்னு ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. இது இது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உடனே பழனி பஞ்சாமிரதத்தில் கலப்பு இருக்கான்னு ஒரு வாதம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் அதனால தான் இது வந்து கோவில்கள் கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் வரணும், அரசாங்க கட்டுப்பாட்டிலேருந்துன்னாங்க. இதுக்கெல்லாம் இந்த பிஜேபியினுடைய ப்ரெஷர் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் சந்திரபாபுவே இப்படி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற குற்றச்சாட்டையே வைக்கிறாரு ரகு. நீங்க என்ன சொல்றீங்க திரு செல்வி? ரகு சார்கிட்ட நான் கேட்கிறேன், திருப்பதியில லட்டு பிடிக்கிற கதையை பத்தி பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், மேல்மலையனூர் கோயிலில் போயிட்டு மற்ற ஜாதிக்காரங்க போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலத்திலேருந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க சார். அதுல என்ன இருக்குது? இப்போ எல்லா கோயிலும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 15,000 கோயிலில் வந்து 15,000 கோயிலில் வந்து ஒவ்வொருத்தர் அந்தந்த கம்யூனிட்டிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து எப்படி நீங்க வந்து அதெல்லாம் பார்க்க தெரியாத? பிராமணர் பண்ற கோயில மட்டும் கண்ணு உறுத்துது? அது ஏன் பிராமணர் பண்ற கோயிலுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு கண்ணு உறுத்துது? நான் என்ன கேக்குறேன், பண்ணாரியம்மன் கோயில போயிட்டு பிராமணன்ஸ் உள்ள விடுவாங்களா? பண்ணாரியம்மன் கோயில போய் பிராமணன்ஸ் விடுவாங்களா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க சார். நான் கேக்குறேன், அதே போல வந்து ஒரு ஒரு ஆச்சாரமா ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்களும் அவங்கவுங்க பூஜை பண்றாங்க சார். மேல்மலையனூர்ல போய் பாருங்க, 10 லட்சம் பேர் வராங்க. அந்த கோயில போயிட்டு ஐயருங்க பூஜை பண்ண முடியுமா? அந்த கோயில இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். நீங்க என்னத்துக்கு ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டு அந்த சமாதான சனாதானம் பேசுறீங்களா? எல்லா இடத்துலயும் பேசணும். பிராமின்ஸ் பண்றது மட்டும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏன் பிராமின்ஸ் பண்றது மட்டும் ஏன் ஈஸியா இருக்கு? பிராமின்ஸ் மட்டும் ஏன் ஈஸி டார்கெட் பண்றீங்க? நீங்க ஏன் பண்றீங்க? நான் கேக்குறேன், கருப்பர் கோயில போயிட்டு பிராமின்ஸ் பூஜை பண்ண முடியுமா? கருப்பர் கோயில போயிட்டு பிராமின்ஸ் பூஜை பண்ண முடியுமா? நீங்க அதை பேச முடியுமா? கடாவெட்டர் கோயில போயிட்டு பிராமின்ஸ் பூஜை பண்ண முடியுமா? மற்ற கோயில்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது, அந்த நியதி தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா சரின்னு ஒத்துக்கிறீங்களா? அது தப்புன்னு அது காலங்காலமா இருக்கக்கூடிய முறைய ஜெயலலிதா அம்மா கூட தான் ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மாக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? கடா வெட்டுறது, கோழி அறுக்கிறதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அவங்க வாபஸ் வாங்கலையா? அதை வந்து எப்படி வந்து ஒரு சட்டத்து மூலமா நீங்க மாத்த முடியும்? நீங்க எப்படி வந்து ஒரு பழக்க வழக்கத்தை ஒரு நம்பிக்கைய நீங்க எப்படி மாத்த முடியும்? இல்லைங்க, நீங்க எப்படி மாத்த முடியும்? அவங்களுடைய கோயில் உரிமைய அவங்க கொண்டாடுறாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை வேற, வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை வேற, மேற்கு மாவட்டத்தில் ஒரு முறை வேற. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு முறை இருக்கு. அவர் வந்து பழைய முறைகளை மாத்த முடியாதுன்றாரு. விதவை திருமணம் காலங்காலமா இருந்தது, குழந்தைகள் அதாவது இல்ல, விதவைகளுக்கு திருமணம் பண்ண முடியல, மறுமணம் செய்ய முடியல. குழந்தைகள் திருமணம் 10 வயசுக்கு முன்னாடி நம்ம முன்னேறிய சாதிகள் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்து மதத்தை பத்தி கேட்க போற சார் இது சார் உங்க நீங்க இந்து மதத்தை பத்தி நாங்க பாருங்க மேல்பாதி பேசலாமா?
கிறிஸ்டியன் ஜாதியை பத்தி பேசலாமா? கிறிஸ்டியன் கோயிலுக்குள்ள இருக்கிற ஜாதி பேசலாமா? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுடுகாட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அத பேசுறதுக்கு இல்ல. கேட்டா நான் பத்திரிகைக்காரன், நான் நடுநிலையாளவன். எங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா? இந்து மதம் சார், விழுப்புரம் மாவட்டம் மேல் பாதியில அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான அவங்க கட்டுப்பாடு உள்ள கோயில்ல பட்டியல் இனத்தர் போக கூடாதுன்னு ஒரு சாதியினர் போராட்டம் பண்றாங்க. ஓகே, அந்த 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 ஜாதியில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு, நம்ம நீங்க தான் உங்க கண்ட்ரோல் தான் இருக்கணும், பட்டியல் இனத்தர் போக கூடாதுன்னு. அந்த கட்சியோட உங்க கட்சி கூட்டணி வச்சுது, ஏதாவது சொன்னீங்களா? இந்து மத காவலர்கள் தானே நீங்க, எல்லாரும் ஒண்ணு. அறநிலையத்துறை கோயில்ல பட்டியல் இனத்தர் போறதுக்கு எந்த தடை இருக்க கூடாதுன்னு? இந்து மதத்துல போராட்டம் அதுக்கான பதில் சொல்லல.